ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்று நாள் 17/10/2022. வாங்க இப்போ நம்ம கோயத்தில் முக்கிய செய்திகளை போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கோயத்தில் வந்து இப்போ என்ன சீசன் அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது வெயில் காலத்திலிருந்து குளிர் காலத்துக்கு வந்து ஒரு மாறக்கூடிய சீசன். ஸோ வழக்கமாகவே வந்து இந்த டைமில் வந்து மழை பெய்யும். ஸோ இதன் காரணத்தினால கோயத்தில் உள்ள மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதம் இறுதியில் வந்து கோயத்தில் வந்து மழைக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்க தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு ஒரு அறிவிப்புமே இருக்குது கோயத்தில் வந்து இன்னைக்கு. ஸோ அதிகளவிலான ஒரு பனிமூட்டம் இதுக்கப்புறமா வந்து மண் காத்துக்குமே வந்து வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வாகன ஓட்டிகள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அந்த விசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, நம்ம காரில் போகும்போது எந்த அளவுக்கு பார்க்கலாங்கிற தூரம் வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வாகனத்தில் செல்லும்போது ரொம்பவே கவனமாக போகிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டே அப்படின்னா கோயத்தில் உள்ள விமான நிலையத்திலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன தெரிஞ்சுங்க அப்படின்னா, கோயத்திலோட விமான நிலைய டெர்மினல் 4 வந்து பவர் இல்லாமல் இருந்திருக்கு போல், ஏதோ ஷெடியூல்டு மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு 7 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸுக்காக ஒரு டைம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பவர் வந்து இருக்காது, எஸ்கலேட்டர் இது இல்லாமல் வந்து லைட்ஸ் இந்த மாதிரி பவர் இருக்காது. ஸோ இதை யாரோ ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோ எடுத்து போட்டுட்டு கோயத்து ஏர்போர்ட் வந்து செயல்படலை, ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கோயத்தில் உள்ள விமான நிலையத்துல என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஷெடியூல்டு மெயின்டெனன்ஸ் தான். ஸோ மெயின்டெனன்ஸ் காரணத்தினால வந்து ஒரு 7 நிமிஷம் வந்து இந்த மாதிரி பவர், இதுக்கப்புறமா வந்து விமானம் வர்றது போகிறது டீட்டெயில் வந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு வந்து நாங்கள் நிறுத்தி வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது வழக்கமாக பண்ணக்கூடிய விஷயம் தான். யாரோ ஒருத்தர் வந்து இது சம்பந்தமாக வந்து விமான நிலையத்தையே மூடிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தவறான ஒரு ரூமரை வந்து சோசியல் மீடியாவில் பரவி இருக்காங்க. ஸோ யார் நம்ப வேண்டாம் அப்படின்னு கோயத்தில் உள்ள விமான நிலையத்திலேருந்து கேட்டுருக்குன்னு இருக்காங்க. பாத்துங்க நண்பர்களே, நல்ல நியூஸோட ரூமர் தான் வந்து வேகமாகவே பரவுது. ஸோ அது ரொம்பவே கவனமாக இருங்க. அந்த நியூஸை மறக்காம தமிழ் நண்பர்கள் ஒரு நாளைக்குமே ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு புதிய சேர்ந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.